Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.10 la second sum la fourth subdivision paakalam. Ipo inga pathinga solve graphically nu solittu namakku rendu equation koduthirukanga. Nama eppome vandu left hand side y matta dhaan vechiknom. Mathadella nama right hand side kondu vandruvom. So ipo inga pathinga x y rendume inga irukku illaya left hand side. Appo nama y matta dhaan inga vechiknom. Appo minus y equal to inga irukra plus x right hand side kondu varumbodhu namakku enna aagumna minus x a varum. அப்ப ரெண்டு சைடுமே மைனஸ் இருந்தாகும் நமக்கு கேன்சல் ஆயிட்டு y ஈக்குவல் டு x அப்படின்ட்டு கிடைச்சிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு y மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அதனால இங்கே இருக்கிற பிளஸ் த்ரீயை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது என்னாகும், நமக்கு மைனஸ் த்ரீயாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம y மாற்றியாச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நம்ம டேப்லர் காலம் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் x எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே நான் x எழுதிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு x மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வேல்யூவும் கிடையாது. அப்புறம் y மட்டும்தான் இருக்குது, அதனால் நம்ம வேறு எதுவுமே எழுத முடியாது. நெக்ஸ்ட் y எழுதிக்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x-ம் y-ம் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம x-க்கு எப்போவுமே வேல்யூஸ் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூன வேல்யூஸ் போட்டுட்டேன். ஆனால் ரெண்டுமே ஈக்குவல்னு சொன்னதுனால x-க்கு என்ன வேல்யூ எடுக்கிறீங்களோ அதே தான் y-க்கும் எடுக்கணும். ஸோ இங்கே மைனஸ் டூனா இங்கேயும் மைனஸ் டூ, இங்கே மைனஸ் ஒன்னா இங்கேயும் மைனஸ் ஒன், இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஒன் இங்கேயும் டூ, அவ்வளோதான், சேமாக இருக்கும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எக்ஸே கிடையாது, ஆனால் நம்ம எக்ஸ் ஒய் நமக்கு வேணும் இல்லையா, அதனால நம்ம வந்து இங்கே எக்ஸ் போட்டுக்கிறோம், இங்கே வந்து ஒய் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த வேல்யூ வேணால் போடலாம், ஆனால் ஒய்யுடைய வேல்யூ வந்து மைனஸ் த்ரீயாக மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த வேல்யூவும் வராது. அதனால் ஒய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மைனஸ் த்ரீயை போட்டுக்கலாம். எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் ஒய்யுடைய வேல்யூ வந்து மைனஸ் த்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதே மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூவே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் அப்படின்னு எழுதிக்கோங்க. மைனஸ் டூ கமா மைனஸ் டூ, நெக்ஸ்ட் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன், நெக்ஸ்ட் ஜீரோ கமா ஜீரோ, நெக்ஸ்ட் ஒன் கமா ஒன், லாஸ்டாக டூ கமா டூ. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் எழுதிக்கலாம். மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீ, ஜீரோ கமா மைனஸ் த்ரீ, ஒன் கமா மைனஸ் த்ரீ, லாஸ்டாக டூ கமா மைனஸ் த்ரீ, அவ்வளோதான். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பிளாட் பண்ணிக்கலாம். எல்லாமே சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால ஸ்கேலில் வந்து நான் ஒன் யூனிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட், ஒய் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட்டே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கேல் எழுதி தான் ஆகணும். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் டூ கமா மைனஸ் டூ இருக்குது. ஸோ நம்ம வந்து மைனஸ் டூ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லையும் மைனஸ் டூ பார்க்கணும். ஸோ மைனஸ் வேல்யூவில் நமக்கு ஒய் ஆக்சிஸில் கீழே இருக்கும். ஸோ மைனஸ் டூக்கு நேராக இங்கே மைனஸ் டூக்கு நேராக பார்க்கும்போது நமக்கு இந்த பாயிண்ட் வரும். ஸோ மைனஸ் டூ கமா மைனஸ் டூ நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ மைனஸ் ஒன்னுக்கு நேராக இங்கே மைனஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரும். ஸோ மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் இங்கே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் தான் நமக்கு பாயிண்ட்டே, ஜீரோ கமா ஜீரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் கமா ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் வந்து எக்ஸில் பார்க்கணும், இன்னொரு ஒன் வந்து ஒய்யில் பார்க்கணும். ஸோ ஒன் கமா ஒன் வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் டூ கமா டூ, டூ வந்து எக்ஸில் பார்க்கணும், இங்கேயும் டூ தான். ஸோ இந்த பாயிண்ட் வரும். ஸோ டூ கமா டூ நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக வர மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க, வச்சுட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லைனுடைய நேம் நம்ம எழுதிக்கலாம். க்வெஸ்சனில் என்ன கொடுத்தாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ரெண்டு சைடும் அதே மாதிரி நீங்கள் ஆரோ மார்க்கும் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் டூ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல வரும், ஒய் ஆக்சிஸில் மைனஸ் த்ரீ பார்க்கணும். ஸோ மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீ. ஸோ மைனஸ் ஒன் இங்கே இருக்குது,
minus 3 இந்த இடத்துல இருக்கா so minus 1 comma minus 3 இங்க எழுதிக்கலாம் next 0 comma minus 3 0 comma minus 3 னா இந்த பாயிண்ட் 0 comma minus 3 மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு வரிசையா இப்படி தான் வருது பாயிண்ட் பாருங்க இப்படி தான் வருது next 1 comma minus 3 னு சொல்லும்போது 1 comma minus 3 next 2 comma minus 3 னா 2 க்கு நேரா பார்க்கணும் இங்க minus 3 ல பார்க்கணும் so 2 comma minus 3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இப்படியே தான் வருது ஓகே ஸோ ஸ்ட்ரைட்டாக வருது அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும் ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க இப்போ இந்த லைனுக்கு நேம் வந்து ஒய் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எழுதிக்கலாம் ஒய் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் நமக்கு எப்படி இருக்குன்னா ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது ரெண்டுமே நமக்கு இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கோங்க அதோ அதுக்கு நேராக எக்ஸ்ல ஒரு லைனும் ஒய்ல ஒரு லைனும் டாட்டர் லைன் போடணும் ஆல்ரெடி நமக்கு இங்கே லைன் போட்டதுனால இங்க மட்டும் டாட்டர் லைன் போட்டுக்கோங்க இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ ஒய் ஆக்சிஸ்லயும் நமக்கு மைனஸ் த்ரீ வருது ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ கமா மைனஸ் த்ரீ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க நமக்கு என்ன கிடைச்சது எக்ஸ் வந்து மைனஸ் த்ரீ கிடைச்சது அதே மாதிரி ஒய்யும் மைனஸ் த்ரீயும் கிடைச்சிருக்கு அதாவது மைனஸ் த்ரீ கமா மைனஸ் த்ரீன்ற பாயிண்ட் கிடைச்சிருக்கு இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணணும் வெரிஃபிகேஷனில் நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு இக்வேஷனும் இங்கே எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து ஒய் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸுக்கு வந்து மைனஸ் த்ரீ போட போகிறோம் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய்னு இருக்குது ஆல்ரெடி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு நமக்கு ப்ளஸ் த்ரீயாக மாறிடும் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கோங்க இப்போ மைனஸ் த்ரீயும் ப்ளஸ் த்ரீ என்ன ஆகும் நமக்கு ஜீரோ வந்துடும் ஸோ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ வந்துடுச்சு அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்களா ஒய்க்கு வந்து மைனஸ் த்ரீ போட போகிறோம் அப்புறம் இங்கே ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ மைனஸ் த்ரீயும் ப்ளஸ் த்ரீ என்னாகும் ஜீரோ ஆகும் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நமக்கு என்ன ஆச்சு ட்ரூ ஆகிடுச்சு தேர் ஃபோர் ட்ரூ அப்படின்ட்டு எழுதி இந்த சம நம்ம முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த சம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க